தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் இயற்கையோடு இணைவோம், மண்ணை மேம்படுத்துவோம் எனும் தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கம். ஸ்பான்சர்ட் பை ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஆனந்தா கல்லூரி அவுட்ரீச் திட்டம் எக்ஸ்னோரா மக்கள் சுற்றுப்புற தூய்மை சேவை அமைப்புடன் இணைந்து இயற்கையோடு இணைவோம், மண்ணை மேம்படுத்துவோம் எனும் தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம் கல்லூரியின் செயலர் அருட்தந்தை முனைவர் செபாஸ்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவர் செந்தூர் பாண்டியன் பேசியதாவது, மனிதன் இயற்கையுடன் இயைந்து வாழ்ந்தால் மானுட உயிர்களை இயற்கை காத்து நிற்கும். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களிலிருந்து சேரும் குப்பைகளை சேகரித்து மறுசுழற்சி செய்து உரமாக மாற்றும் நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். அப்பொழுதுதான் மண்ணையும் நீர்நிலைகளையும் காக்க முடியும். நீர்நிலைகளை காத்து மரங்களை வளர்த்தால் தான் மழை வளமும் இயற்கை வளமும் பெருகும் என்று எடுத்து கூறினார். மற்றொரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எக்ஸ்னோரா அமைப்பின் நிர்வாகிகளான இந்திரகுமார் போஸ் ஆகியோர்கள் தேவகோட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் சுற்றுச்சூழலை முதன்மையாக கொண்டு குளங்களை சுத்தம் செய்தல், கண்மாய் தூர்வாரல், கழிவு மேலாண்மை, சாலை ஓரங்களில் உள்ள தேவையற்ற முட்புதர்களை அகற்றுதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மாணாக்கர்கள் முன்னெடுத்தால்தான் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும் என்று சிறப்புரையாற்றினார்கள். பின்பு மாணாக்கர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளித்தனர். இறுதியாக துணை முதல்வர் முனைவர் கோபு நன்றியுரை கூறினார். இந்நிகழ்வில் தேவகோட்டை வட்டாரத்தைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், லயன் சங்க நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் 950 பேர் கலந்து கொண்டனர்.